ஹலோ நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யாரையும் குறைத்து எடை போட வேண்டாம் யாரையும் எடை போடவே வேண்டாம் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்கள் இப்படித்தான் என்று எடை போடவே வேண்டாம் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு மனிதர் ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் அவர் தவறாக தெரியலாம் ஆனால் அவருடைய கண்ணோட்டத்தில் அல்லது மற்றொருவருடைய கண்ணோட்டத்தில் அவர் சரியானவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக நாம் எந்த நேரத்திலும் தீர்ப்பு எழுதக்கூடாது இவர் இப்படித்தான் இவர் இப்படித்தான் இருப்பார் இவருடைய அடுத்த செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் தீர்ப்பு எழுதக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது ஒரு சிறுவன் ஒரு பதினஞ்சு வயசு பையனை ஒரு தந்தை ட்ரெயினில் அழைச்சிட்டு போகிறார் ட்ரெயினில் அழைச்சிட்டு போகும்போது அந்த சின்ன பையன் அந்த பதினஞ்சு வயசு கொஞ்சம் பெரிய வயசு தான் மெச்சூரிட்டியான வயசு தான் அந்த பையன் அந்த ட்ரெயினுடைய ஜன்னலிலே அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து வருகிறான் பார்க்கும்போது சொல்கிறான் அப்பா அப்பா நிலாவை பாருங்க நம்ம பின்னாடியே வருது அப்படின்றான் பதினஞ்சு வயசு பையன் நிலா நம்முடைய பின்னா பின்னாடியே வருதுப்பா அப்படின்றான் அப்பா நட்சத்திரங்களும் நம்முடைய பின்னாடியே வருகிறது அப்படின்றான் அப்ப மரங்களை பாருங்க ஆடுது என்னென்னமோ சொல்றான் சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த பையனை வந்து ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் என்ன இவ்வளோ பெரிய பையனை ஆயிட்டான் இன்னும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கானே இன்னும் தெளிவு இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைக்கு உள்ளாராங்க அதில் ஒருத்தர் சொல்றாரு ஐயா உங்களுடைய பையனை வந்து நல்ல மருத்துவராக பார்க்குறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே அந்த தந்தை சொல்றாரு என்னுடைய மகனை ஒரு மருத்துவ இடத்துல தான் காட்டிக்கிட்டு வர்றேன் இப்போ கூட ஒரு மருத்துவரை பார்த்து விட்டு தான் வருகிறோம் அவனுக்கு இத்தனை காலமாக பார்வை இல்லை இப்பொழுதுதான் அவனுக்கு பார்வை கிடைத்திருக்கிறது அதனால் அவன் பார்க்கிறது எல்லாவற்றையும் ஆச்சரியமாக பார்க்கிறான் நாங்களும் அதை தடுப்பது கிடையாது அவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது ஏ இதை பண்ணாத இது தப்புப்பா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தடுப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தந்தை சொல்கிறார் ஆக நமக்கு ஒன்று தவறாக தெரியும் பொழுது அவர்களுடைய பார்வையில் அது சரியாக இருக்கலாம் அதே போல் ஒருவன் நிரந்தரமாக தவறு செய்பவனாக இருப்பான் என்றும் நாம் நினைத்து விடக்கூடாது இவன் வந்து இவனுடைய வேலையை இதுதான் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுவும் திருப்ப சென்ட் சின்னர் ஃபியூச்சர்ல வந்து செயின்ட் ஆகலாம் எப்படி இப்போ வந்து அவன் வந்து பாவி ஆனால் வருங்காலத்தில் அவன் பிற்காலத்தில் அவன் பெரிய ஞானியாக மகானாக கூட ஆக முடியும் அல்லது இப்போ பாஸ்டில் வந்து அவர் வந்து செயின்ட்டாக இருக்கலாம் பெரிய ஞானியாக இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் அவன் சின்னராக கூட பாவியாக கூட ஆக முடியும் ஆக நாம் யாரையும் முன்கூட்டியே நாம் எடை போடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த இதில் வரிசையாக பார்த்துட்டு வர்றோம் அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதாவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு நமக்கான பிரச்சனைகளுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் வக்கீலாக மாறி விடுகிறோமா அதாவது வாதாடுறோமா ஆர்கியூமெண்ட் பண்ணுறோமா ஆனால் மற்றவர்களுக்கு ஏற்படும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் நீதிபதியாகி தீர்ப்பெழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக யாரையும் இன்றைக்கும் குறைத்து எடை போடக்கூடாது